ஜஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தம்பளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 24 ஜூன் மாதம் 2023 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, லண்டனில் ரணில் பொய்யுரைக்கிறார், தமிழ் தலைவர்கள் சீற்றம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லண்டனில் தெரிவித்தமை போன்று நாட்டில் நிலைமை இல்லை, அவர் பச்சை பொய்யுரைக்கிறார் என்று தமிழ் தலைவர்கள் தெரிவித்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லண்டனில் கனடாவின் முன்னாள் பிரதமரும் சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் தலைவருமான ஸ்டீவன் கூப்பருடன் வழங்கிய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் கேட்டபோதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் காலக்கெடுக்களை கூறி தீர்வு பெறும் என்றார், ஆனால் எதுவும் நடக்கவில்லை, சர்வதேச சமூகத்தை ரணில் ஏமாற்றுகின்றார், இலங்கையுள்ள தலைவர்கள் பிரச்சனையை தீர்க்க மாட்டார்கள், காணிகளை விடுவிப்பதாக சொல்கின்றார்கள், ஆனால் காணிகளை விடுவிப்பதற்கான எந்த ஒரு ஆயத்தங்களையும் காணவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டோர் பணியகம் தோல்வியடைந்து அடுத்த ஏமாற்றுக்காக உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவை உருவாக்க முயல்வதாக கூறுகின்றார்கள், சர்வதேச சமூகம் இலங்கை தலைவர்கள் சொல்வதை நம்பக்கூடாது, உண்மையை நேரில் வந்து அறிந்து கொள்ள வேண்டும், ஜனாதிபதி ரணிலின் கருத்தை கண்டிக்கின்றேன் என்றார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவரும் புலட்டமைப்பின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், அரசியல் கைதிகள் விடயத்தில் மாத்திரம் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, காணி விவகாரத்தில் தொல்பொருள் திணைக்களம் ஊடாக புதிதாக பிரச்சனைகள் உருவாகியுள்ளன, அரசியல் தீர்வு தொடர்பில் முடிவெடுக்கப்படவில்லை, முன்னைய ஜனாதிபதி கோத்தபாய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசவில்லை, இவர் பேசினாலும் முடிவுகள் எடுக்கப்படவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகளாலேயே நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவரும் டெலோ அமைப்பின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன், இராணுவ புலனாய்வு பிரிவின் கைகளில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் இருக்கின்றது, மக்கள் அதனை நிராகரித்துள்ளனர், காணி விடுவிப்பில் எதுவும் நடக்கவில்லை, ரணிலுடன் நடந்த பேச்சுக்களில் எந்த பிரயோசனமும் இல்லை, சர்வதேச சமூகத்தை ஈர்ப்பதற்காக ரணில் பொய்யுரைத்துள்ளார் என்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழர் தாயகத்தில் பௌத்த சிங்களமயமாக்கல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இவற்றை மூடி மறைப்பதற்கு தமிழ் மக்கள் தன்னுடன் உள்ளார்கள் என்று காண்பிப்பதற்கு தமிழ் பிரதிநிதிகளுடன் பேச்சு நாடகத்தை நடத்துகின்றார், அதை சர்வதேச சமூகத்தின் முன்பாக வைத்து தன்னை நியாயப்படுத்துகின்றார். ரணில் விக்ரமசிங்கே பொய் சொல்வார் என்பதில் ஆச்சரியமில்லை, அவர் கூறும் பொய்யை உண்மையாக்குவதற்கு எமது தாயத்துள்ள தமிழ் தரப்புகள் தொடர்ந்து அவருக்கு முட்டுக் கொடுக்கின்றன என்பதுதான் துரதிருஷ்டவசமானது, காணாமல் ஆக்கப்பட்டோர் பணியத்தை அதனுடன் தொடர்புடைய தரப்புகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பணியத்தின் வெற்றிடங்களை கூட பூர்த்தி செய்வதற்கு இவர்களுக்கு விருப்பமில்லை, தமிழ் மக்கள் ரணிலுக்கு எதிர்ப்பு வெளியிட்டு வரும் நிலையில் சர்வதேச சமூகத்தின் முன்பாக அப்பட்டமாக பொய்யுரைக்கின்றார் என்றார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் இஃப்இஆர்எல் அமைப்பின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன், ரணிலுடன் பேச்சுக்கு சென்ற சம்பந்தன் அவர் ஏமாற்றியதாக சொன்னார், ஆனால் ரணில் அதை எப்படி பயன்படுத்தியிருக்கின்றார் என்பது லண்டன் பேச்சில் தெரிகின்றது, காணி பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக வீரவசனம் பேசியிருக்கின்றார், ஆனால் இங்கே குறுந்தோர் திரியாய என்று புதிதாக காணி பிரச்சனைகள் உருவாகியிருக்கின்றன, காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் வெறும் கண் துடைப்பே, ஜூலைக்கு முன்னர் தீர்வு வழங்குவது நல்ல விடயம், ஆனால் அதற்குரிய அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணில் சொன்னதில் உண்மை உள்ளதாம், முட்டு கொடுக்கிறார் விக்னேஸ்வரன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லண்டனில் தெரிவித்த கருத்துக்களில் ஓரளவு உண்மை உள்ளது, அவர் குறிப்பிடத்தக்க அளவு விடயங்களை செய்தும் இருக்கின்றார், இவ்வாறு தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ரணில் விக்ரமசிங்கே கூறியதில் ஓரளவு உண்மை உள்ளது, அவர் குறிப்பிட்ட விடயங்களில் சிறிய முன்னேற்றத்தும் உண்டு, அவர் சர்வதேச சமூகத்திடமிருந்து தனக்கு நன்மைகளை பெறுவதற்காகத்தான் இவ்வாறு செய்கின்றாரா என்பது தெரியவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகளுடன் பேசியிருக்கின்றார், 13 திருத்தத்தில் பிடுங்கப்பட்ட அதிகாரங்களை மீளளிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது, அதில் விடயங்கள் நடக்கின்றன, வன உயிரிகள் திணைக்களம் வனவள திணைக்களம் என்பன ஆக்கிரமித்த காணிகளை 1985 முந்தைய நிலைமையை வைத்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது, தொல்பொருள் திணைக்களத்துக்கு வடக்கு கிழக்கில் தேவையற்ற காணிகளை ஆக்கிரமிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி கூறியிருந்தார், அது நடைமுறையாகி வருகின்றது, ஆஸ்கிரிய மகாநாயக்க தேரர் ஏன் இவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துகின்றீர்கள் என்று கேட்டதிலிருந்து இந்த விடயம் உறுதியாகின்றது, இவர் சில விடயங்களை செய்தார் என்பது உண்மை, அது எங்களுக்கு எப்படி நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், அரசியல் கைதிகள் 10 விரைவில் விடுவிக்க உள்ளதாக நீதியமைச்சர் கூறியிருந்தார், இதுதான் நிலைமை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையில் இனப்படுகொலை நடந்தது என்பது உண்மையே, நிலைப்பாட்டில் மாற்றமில்லை, கனேடிய தூதரகம் அறிக்கை.
இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பது கனேடிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் மாற்றங்கள் இல்லை என்று இலங்கைக்கான கனேடிய தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2023 மே மாதம் 18 கனடாவில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது. பாதிக்கப்பட்ட தமிழர்களுடன் கனடா துணை நீக்கும் என்று தெரிவித்திருந்தார். ட்ரூடோவின் கருத்துக்கு இலங்கை அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. சிங்கள அரசியல்வாதி ஒருவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் ட்ரூடோவின் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவருடைய கருத்து கனடா அரசாங்கத்தின் நிலைப்பாடு இல்லை என்று இலங்கைக்கான கனடிய தூதரகம் தெரிவித்தது என்று தெரிவித்திருந்தார். இதை கனடிய தூதரகம் மறுத்துள்ளது. இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்ற கனடிய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எதுவித மாற்றமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த கோதபாய மற்றும் இராணுவ தளபதிகள் இருவர் மீதான தடையும் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது என்று கனடிய தூதரகம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரூபா உயர்வு. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி நேற்று கணிசமான அளவு உயர்வடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் நேற்றைய தினம் அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 299.03 ரூபாயாகவும் விற்பனை பெறுமதி 314.36 என்றவாறாகவும் பதிவானது. சில நாட்களுக்கு முன்னர் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்த நிலையில் தற்போது மீண்டும் உயர்வடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் அரசியல் கைதி தேவதாஸ் விடுதலை. சிறையில் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதியான தேவதாஸ் கனகசமை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கடந்த 2008 கைது செய்யப்பட்டு அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தேவதாஸ் கனகசபை கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையின் பிரகாரம் குறித்த அரசியல் கைதி நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 3 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜாலில் தினசரி 200 விதிமீறல், போக்குவரத்து விதிகளை பேணி விபத்துக்களை தவிர்க்குக, ஜால் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்து. ஜால் மாவட்டத்தில் தினசரி சராசரி 200 மேற்பட்ட போக்குவரத்து விதிமுறைகள் மீறல்கள் பதிவாகி உணர்கின்றன. பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை பின்பற்றினால் அதிகளவில் விபத்துக்களை தவிர்க்க முடியும் என ஜால் மாவட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மஞ்சுள செனரத் அறிவுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் தினமும் அதிகளவான போக்குவரத்து விதிமுறைகள் மீறல்கள் இடம்பெறுகின்றன. வாகனங்களை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தல் போன்ற போக்குவரத்து விதிமுறைகள் தினமும் பதிவாகின்றன. நேற்று முன்தினம் மாத்திரம் ஜாழ் மாவட்ட பிராந்தியத்தில் 140 பேரும் காங்கிரஸ் துறை பிராந்தியத்தில் 60 பேருமாக 200 பேர் வரையில் போக்குவரத்து விதிமுறைகளுக்காக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் போக்குவரத்து சட்டங்களை மீறாது உரிய நடைமுறைகளை பின்பற்றி பயணித்தால் விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். தலைக்கவசம் அணிதல், மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் போது தொலைபேசி பாவனை தவிர்த்தல் என்பன கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியின் தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரபாகரனுக்கு என்ன நடந்தது என்பதை அரசு மூடி மறைக்கிறது, சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு. இறுதி யுத்தத்தின் போது தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு என்ன நடந்தது என்ற விடயத்தை அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் மூடி மறைத்து முழு பொய்களை சொல்லி வருகின்றது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். பிரபாகரனின் பிரேத பரிசோதனை அறிக்கையை வெளியிடுவதற்கும் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஊடகவியலாளர் ஒருவரினால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு இராணுவ தலைமையகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பிரபாகரின் மரபணு பரிசோதனைக்காக அவரின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்டதா என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரபாகரின் நெருங்கிய உறவினருமான எம் கே சிவாஜிலிங்கத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்ததாக கூறப்பட்ட பின்னர் உயிரிழந்தது அவர்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவரின் உடலை நாங்கள் மரபணு பரிசோதனை செய்து உறுதிப்படுத்தினோம் என்று யுத்தம் முடிந்த ஓரிரு நாட்களில் அரசாங்கம் அறிவித்திருந்தது. 2009 மே மாதம் இலங்கையில் மரபணு பரிசோதனை செய்து கொள்வதற்கான வசதிகள் இருந்திருக்கவில்லை. இந்தியாவின் ஐதராபாத்திலும் சிங்கப்பூர் போன்ற இடங்களிலும் தான் அந்த வசதி இருந்ததாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே யுத்தம் முடிந்த ஓரிரு நாட்களில் மரபணு பரிசோதனை செய்ததாக பொய்யான தகவலை அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. அரசாங்கம் பச்சை பொய்யை சொல்கின்றது. ஒரு பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டுமென்றால் சட்ட வைத்திய அதிகாரி முன்னால் தான் நடத்தப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறான ஒன்று நடந்ததாக அரசாங்கம் இதுவரை கூறவில்லை.
அதைவிட ஒரு நீதிபதி முன்னால் தான் மரண விசாரணை நடைபெற வேண்டும். நீதிபதி தான் பிரேத பரிசோதனை நடத்துவதற்கான உத்தரவை வழங்க வேண்டும். அவ்வாறான எதுவும் இங்கு நடக்கவில்லை என அவர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கொழும்பில் நேற்றும் ஒருவர் சுட்டுக்கொலை. இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ஹம்பகா மாவட்டம் திவிலப்புட்டிய பிரதேசத்தில் நேற்று மாலை 6:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பிரதேசத்தில் மசாஜ் நிலையத்தை நடத்தி வரும் நபரே சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஒரு பிள்ளையின் தந்தையான 28 வயதுடைய எஸ் சஞ்சீவ என்ற நபரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே அவரை சுட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் என்று சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வரும் போலீசார் தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் சபை முழு ஆதரவு. பொதுச் செயலாளர் குட்ரஸ் தெரிவிப்பு. இலங்கையின் பொருளாதார முயற்சி மற்றும் கடன் முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை முழு ஒத்துழைப்பு வழங்கும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நாயகம் அன்டோனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அவர் இவ்வாறு உறுதியளித்துள்ளார். பிரான்சின் பாரிஸ் நகரில் நடைபெறுகின்ற புதிய உலகளாவிய நிதி ஒப்பந்தம் தொடர்பிலான உச்சி மாநாட்டில் சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நாயகம் அன்டோனியா குட்ரஸ் ஆகியோருக்கு இடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே மேற்கண்டுவாறு அவர் உறுதியளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, போலீசாரை மிரட்டி சாரதியையும் டிப்பரையும் கடத்தி சென்ற மணல் கடத்தல் குழு கிளிநொச்சியில் சம்பவம். கிளிநொச்சியில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் வாகனத்துடன் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்து அழைத்து வரும் போது மற்றொரு மணல் கடத்தல் குழு வீதியை மறைத்து கைது செய்யப்பட்ட நபரையும் டிப்பர் வாகனத்தையும் கடத்தி சென்ற அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. கிளிநொச்சி அக்கராயன் வீதியில் உள்ள காப்புக்காடு பகுதியில் மணல் கடத்தல் இடம்பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கிளிநொச்சி பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் கடந்த புதன்கிழமை காலை சுற்றியுழைப்பை மேற்கொண்டனர். போலீஸ் குழுவினர் காப்புக்காட்டுக்குள் பிரவேசித்த போதும் காப்புக்காட்டுக்குள் மணல் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனம் ஒன்று இருந்ததை அடுத்து மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனத்தின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். டிப்பர் வாகனத்துடன் சாரதியை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்ற போதே மற்றொரு டிப்பர் வாகனத்துடன் வீதியை மறைத்த சிலர் சந்தேக நபரை மணல் நுழையுடன் அழைத்துச் செல்வதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர். அப்போது போலீசார் சிவில் உடையில் இருந்ததால் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தான் போலீஸ் என கூறி வீதி மறியலில் ஈடுபட்டவர்களிடம் அடையாள அட்டையை காட்டினார். அங்கு போலீஸ் உத்தியோகத்தரின் அடையாள அட்டை மற்றும் அவரது கையிலிருந்த கையடக்க தொலைபேசி என்பன தூக்கி எறியப்பட்டு சந்தேக நபருடன் டிப்பர் வாகனத்தையும் 6 பேர் கொண்ட குழுவினர் கடத்தி சென்றுள்ளனர். பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் கிளிநொச்சி போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கிளிநொச்சி சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தியை காணப்படுகின்றது. பலம்புரி பத்திரிகையின் 3 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, மனித உரிமைகள் பேரவையில் இருந்து இலங்கை ஒதுங்க இடமளிக்கப்பட மாட்டாது, உறுதியளி வழங்கியது அமெரிக்கா. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பு பொறுமையில் இருந்து இலங்கை விலகுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. உலக தமிழர் பேரவையின் பிரதிநிதிகளுடன் நடத்திய பேச்சின் போது உலகளாவிய குற்றவியல் நீதிக்கான துணைச் செயலாளர் அம்பெத் வான் மேற்கண்டவாறு உறுதியளித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் உலக தமிழர் பேரவை பிரதிநிதிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். சுமார் 1 வருடத்துக்கு முன்னர் இதே போன்ற உலக தமிழர் பேரவையினரை அழைத்து இராஜாங்க திணைக்களம் நடத்திய கலந்துரையாடல் இது என்பதால் இக்காலப்பகுதியில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் குறித்து சந்திப்பில் தீவிரமாக ஆராயப்பட்டன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரம் தீவிரமாக எடுக்கப்பட்டு ஒரு தசாப்த காலத்துக்கு அதிகமாகிவிட்ட நிலையில் அது பேரவையின் பிரதான நிகழ்ச்சி நிரலில் இருந்து ஒதுக்கப்பட்டுவிடக்கூடிய அபாயம் குறித்து தமது கவலையை உலகத் தமிழர் பேரவையினர் வெளிப்படுத்தியிருந்தனர். இவ்விடயத்தை மனித உரிமை பேரவைக்கு கொண்டு வந்ததில் அமெரிக்காவை முன்னின்று பங்காற்றியதென்ற வகையில் அதன் தற்போதைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பிலும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த உலகளாவிய குற்றவியல் நீதிக்கான துணைச் செயலாளர் அம்பெத் வான் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரம் ஒதுக்கப்படுவதற்கு அமெரிக்கா அனுமதிக்காது என்று தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கை மீதான பொறிமுறை ஐநாவில் தொடர்வதை அமெரிக்கா உறுதிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள். இந்த தினகரன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜாழ்ப்பாணத்தில் காட்டி கொடுக்கும் போலீசார், அமைச்சர் அரசு அதிபர் முன்னிலையில் கிராம அலுவலர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு, ஜாலில் சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்களின் பெயர் விவரங்களை போலீசாருக்கு வழங்கும் போது அந்த விவரங்களை வழங்கிய கிராம சேவையாளரின் பெயர்களை
அந்த சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு போலீசார் வழங்குவதாக கிராம அலுவலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். வெள்ளிக்கிழமை ஜால் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அலுவலர்களுக்கும் அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான டக்ளஸ் சிவானந்தாக்கும் இடையிலான சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தனர். இங்கு அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், கிராமங்களில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்களின் பெயர்களை கிராம சேவையாளர்கள் போலீசாருக்கு வழங்குகின்றனர். இவ்வாறு தகவல் வழங்கும் கிராம சேவையாளரின் பெயரை சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் சில மனத்தியாளங்களுக்குள் போலீசார் ஊடாக அறிந்து கொள்கின்றார்கள். மாவட்டத்தில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி கால்நடைகளை இறைச்சிக்காக வெட்டும் சம்பவங்கள் தொடர்கிறது. இச்சம்பவங்கள் தொடர்பில் அதனுடன் தொடர்புடைய நபர்களின் பெயர் விவரங்களை சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்துக்கு வழங்குகின்றோம். தகவலை வழங்கிய பின்னர் சில மனுத்தியாளங்களில் எந்த கிராம சேவையாளர் யாருடைய பெயரை கொடுத்தார் என்ற விவரம் சந்தேக நபர்களிடம் செல்கின்றது. அதனை போலீசார் தான் செய்கின்றார்கள். இதனால் குற்றச் செயல்களில் ஈடுபடுவர்களால் கிராம சேவையாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் நிலைமை உருவாகின்றது என தெரிவிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜேவிபி கால மனித புதைக்குழி விசாரணையை நிறுத்துவதற்காக ஆவணங்களை அளிக்க உத்தரவிட்ட கோட்டபாய. 30 வருடங்களில் 20 மனித புதைக்குழிகள் அறிக்கை அம்பலப்படுத்தும் பல அதிர்ச்சி தகவல்கள். ஜேவிபி கிளர்ச்சி காலத்தின் மனித புதைக்குழி தொடர்பான விசாரணைகளை நிறுத்துவதற்காக போலீஸ் பதிவுகளை அளிக்குமாறு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே உத்தரவிட்டிருந்ததாக அறிக்கை ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இரத்த கலரியை ஏற்படுத்தியிருந்த மார்க்சிச கிளர்ச்சியின் உச்சகட்டத்தில் இராணுவ அதிகாரியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே பணியாற்றிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய மனித புதைக்குழிகள் தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதற்காக போலீஸ் பதிவுகளை சிதைத்ததாக புதிய அறிக்கை ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்சே 1989 மார்க்சிச கிளர்ச்சியின் உச்சகட்டத்தில் இராணுவ அதிகாரியாக இருந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைக்குழிகள் தொடர்பான விசாரணைகளை தடுக்கும் வகையில் போலீஸ் பதிவுகளை சிதைத்ததாக கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் இலங்கையில் ஜனநாயகத்துக்கான உடவியலாளர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் உள்ளிட்ட செயற்பாட்டாளர்கள் குழுக்களின் அறிக்கை, கடந்த 3 தசாப்தங்களில் சுமார் 20 பாரிய புதைகளில் தூண்டி எடுக்கப்பட்டதில் 100க்கணக்கான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும், பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களது உடல்களை அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், இன்னும் கண்டுபிடிக்கப்படாத 1000க்கணக்கான எச்சங்கள் மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் இலங்கையின் ஜனநாயகத்துக்கான உடவியலாளர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் உள்ளிட்ட செயற்பாட்டாளர்கள் குழுக்களின் அறிக்கை கூறுகின்றது என்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரபாகரன் உயிரிழந்தாரா? இலங்கை அரசு நிரூபிக்கவில்லை. ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவிப்பு. தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்தார் என்பதனை இலங்கை அரசு நிரூபிக்கவில்லை என இலங்கை தமிழர் கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை ஜாலில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய மனமனு தொடர்பான அறிக்கையினை வழங்க முடியாது என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதோ என்று. தமிழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறந்துவிட்டார் என்பதை இந்த அரசாங்கம் நிரூபிக்கவில்லை. இந்த அரசினால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறந்ததற்கான மரணச் சான்றிதழ் இதுவரை வழங்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் கடந்த கதிர்காமர் கொலை வழக்கிலே பிரபாகரனை எதிரியாக பெயர் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வழக்கிலே நான் ஆஜராகியிருந்தேன். பிரபாகரன் உயிரிழந்தமை தொடர்பில் ஒரு அதிகாரியுடைய அறிக்கையைத்தான் சமர்ப்பித்திருந்தார்கள். நான் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தேன். அதிகாரியுடைய அறிக்கையினை கொண்டு மரணத்தினை உறுதிப்படுத்த முடியாது. ஒருவர் இறந்தால் அது மரணச்சான்றிதழ் மூலமே உறுதிப்படுத்தப்பட முடியும் என நான் வாதிட்டேன். மரணச்சான்றிதழ் இல்லாவிட்டால் ஒருவர் இறந்துவிட்டார் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டிருந்தேன். இருந்தபோதும் தற்போது வரை தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மரணச்சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இந்த அடிப்படையில் பிரபாகரனின் மனபரம் அறிக்கை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். தேசிய பாதுகாப்பிற்கும் மரபணு அறிக்கைக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரதமர் ரணிலால் திறப்பு, ஜனாதிபதி ரணிலால் புறக்கணிப்பு. ஜால் போதனா வைத்தியசாலை அவசர விபத்து சிகிச்சை பிரிவின் அவல நிலை. 2018 பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இருந்தபோது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவரால் திறந்து வைக்கப்பட்ட அவசர விபத்து சிகிச்சை பிரிவு இன்று செயலிழந்த நிலையில் காணப்படுவது குறித்து பலரும் கவலையும் விசனமும் தெரிவித்துள்ளனர்.
இந்த அவசர விபத்து சிகிச்சை பிரிவு திறக்கப்பட்ட பின்னர் இங்கு எந்தவிதமான அபிவிருத்தியும் இடம்பெறவில்லை. நிரந்தர வைத்திய நிபுணர்களும் நியமிக்கப்படவில்லை. வைத்தியர்களோ தாதியர்களோ சிற்றூழியர்களோ நியமிக்கப்படவில்லை. பகுதி நேரமாக இந்த சிகிச்சை பிரிவு தற்போது காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையே இயங்குகின்றது. இங்கு அனுமதிக்கப்படுவோர் வேறு விடுதிகளுக்கு மாற்றப்படும் அவல நிலையை காணப்படுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கொழும்பு ஜால் விமான சேவை ஒரு வழி பயணத்திற்கு 22,000 ரூபாய், இருவழி பயணத்துக்கு 41,500 ரூபாய். ஜாழ்ப்பாணத்துக்கான உள்நாட்டு விமான சேவைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். டிவி ஏவியேஷன் சேவைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரத்மநாள விமான நிலையத்தில் இருந்து ஜாழ்ப்பாணத்திற்கான விமான சேவை ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் தனது ட்விட்டர் பதிவொன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். வரும் மாதங்களில் மேலும் பல உள்நாட்டு இடங்களுக்கு சேவைகளை முன்னெடுக்க டிபி ஏவியேஷன் நிறுவனத்துடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டு விமான சேவைகள் குறித்து டிபி ஏவியேஷன் வெளியிட்டுள்ள விளம்பரத்தில் ரத்னாலய விமான நிலையத்தில் இருந்து பயணிகள் 70 நிமிடங்களில் ஜாழ்ப்பாணத்தை வந்தடைய முடியும். ஜாழ்ப்பாணம் செல்வதற்கு ஒரு வழி பயணத்துக்கு 22,000 ரூபாயும் இருவழி பயணத்துக்கு 41,500 ரூபாயும் மறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு 4 விமானங்கள் சேவையில் ஈடுபடும் என்பதுடன் பயணிகள் 7 கிலோ பொருட்களை எடுத்துச் செல்ல முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.